வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்யா பாண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்ன அப்படின்றத வந்து நம்ம சேனல் ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, ஏன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க. பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்குள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரீசெண்டா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திரா என்ட்ரி ஆபரேஷன். ஸோ சந்திரா என்ட்ரி ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணது வந்து இஸ்ரோ தாங்க. ஸோ இஸ்ரோ வந்து இன்னமுமே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். சோ இந்தியாவுக்கு எப்படி ஒரு இஸ்ரோ இருக்கோ அதே மாதிரி தாங்க அமெரிக்காக்கு நாசா இருக்கு. சோ நாசா வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க நாசா. அது என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு குட்டி ஸ்டோரியை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த குட்டி விஷயம் தான் வந்து நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு பேஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, சன் ஃபேமிலியில வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்கு, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது போக வந்து நிறைய விண்கற்கள் வந்து அந்த இடத்துல சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். அதுல ஒன் ஆஃப் த விண்கல் தான் வந்து பென்னு விண்கல். இந்த பர்டிகுலர் பென்னு விண்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பூமியில இருந்து கிட்டத்தட்ட 200 கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் விண்கலை தான் வந்துட்டு நாசால இருந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த பென்னு விண்கலை எடுத்துக்கிட்டோம்னா வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலைக்கு நிகரான விண்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து ஒரு மலை அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கொண்ட விண்கல்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் விண்கல் வந்து பூமியை மோதுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து விஞ்ஞானிகள் சைட்ல இருந்து தெரிவிக்கிறாங்க. பட் அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் விண்கலை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்து நிறைய நாடுகள் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. பட் எல்லாருமே வந்து ஃபெயிலியர் தான் மீட் பண்ணியிருக்காங்க. பட் அமெரிக்கா மட்டும்தான் வந்து இதுல சக்சஸ் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த விண்கலை ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நாசா என்ன பண்ணாங்கன்றத பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது வந்து கிட்டத்தட்ட கடந்த 2016 செப்டம்பர் மந்த் வந்து இந்த பென்னு விண்கலை ஆராய்ச்சி பண்றதுக்காக நாசால இருந்து ஒரு விண்கலத்தை வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சொல்லப்படுது. இந்த விண்கலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டிராவல் பண்ணி, அதாவது 2018 வந்து இந்த பென்னு விண்கல்ல போய் தரை இறங்கியிருக்கு. தரை இறங்கினதுக்கு அப்புறம் வந்து நாசால இருந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் விண்கல்ல இருந்து கொஞ்சம் மண்ணை மட்டும் எடுக்கிறதுக்கு உண்டான பிளானை வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த விண்கலம் இருக்குல்ல, இந்த விண்கலத்துல வந்து உள்ள ஒரு கண்டெய்னர் செட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கண்டெய்னர் வழியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் மண்ணை மட்டும் பென்னு விண்கல்ல இருந்து இந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து சேகரிச்சிருக்கு. இதை சேகரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து 2020 வரைக்குமே வந்து இதை சேகரிச்சுட்டு இருந்திருக்கு. சோ இந்த மண்ணை சேகரிச்சதுக்கு அப்புறம் 2020 அக்டோபர் 20 திரும்ப வந்து இந்த பர்டிகுலர் விண்கலம் இருக்கு இல்லையா, அதாவது நாசால இருந்து சென்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒசைரஸ் ரெக்ஸ், இந்த விண்கலம் வந்து பூமியை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒசைரஸ் விண்கலம் வந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது வந்து 1 மணி நேரத்துக்கு 3500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த டிராவல் பண்ணும்போது வந்து பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லப்படுது. சோ இதன் காரணமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட வந்து இந்த விண்கலத்துல நடக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருந்ததுனால நாசால இருந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டை வந்து இந்த பர்டிகுலர் விண்கலத்துக்கு வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க. பிகாஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன
அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் விண்கலம் வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய கண்டெய்னரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடிதான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய உட்டா மாகாணத்துல வந்து தர இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த என்ன சொல்றது, இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால வந்து அங்க இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து நாசா நிபுணர்கள் வந்து இந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய மண்ணை வந்து ஜான்சன் ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பென்னு விண்கலம் வந்து அதாவது வந்து நம்ம பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து உருவாயிருக்க ஒரு ரொம்பவே பழமையான விண்கல்னு சொல்றாங்க. இந்த விண்கல ஆராய்ச்சி பண்றது மூலமா பூமி எப்படி தோன்றிருக்கு அப்படின்ற ஒரு வரலாற்றையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னமுமே நிறைய விஷயங்களை வந்து மர்மமா இருக்கக்கூடிய விஷயங்களையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் நாசா தரப்புல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தை கோத்ரூ பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா வந்து நிஜமாலுமே இது ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் உலக நாடுகள்ல நிறைய நாடுகள் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க இந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போய், பட் நாசா வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எனக்குமே வந்து ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு பூமி எப்படி தோன்றிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.